மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு ஐஜேகே ஆதரவு அளிப்பதாக அந்த கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரது வழிகாட்டுதலில் தமிழக பாஜக சிறப்பாக இயங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், நடக்க இருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக பாஜகவின் நிலைப்பாட்டை இந்திய ஜனநாயக கட்சி முழு மனதோடு ஆதரிப்பதாக ரவி பச்சமுத்து அதில் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 27 இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் என இரு அணிகளும் பல்வேறு கட்சிகளை சந்தித்து இடைத்தேர்தலில் ஆதரவு கோரி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்து இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தனியரசு, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தருவதாகவும், பன்னீர்செல்வத்தை தவிர்த்துவிட்டு எடப்பாடியால் அதிமுகவை வலிமை பெற வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சிக்கான இடத்தை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆய்வு செய்தபொழுது கல்லறிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில், இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய வரலாற்றில் ஒரு அமைச்சர் மக்கள் மீது கல்லறிவதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்றும், இப்படி கண்ணியமில்லாமல் அடிமைகளைப் போல நடத்துவதுதான் திமுக என கடுமையாக சாடியுள்ளார். ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய குடியரசு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்து நிகழ்ச்சியை தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கிறோம் என்றும், அரசுக்கு எதிராக ஆளுநர் போட்டி அரசாங்கம் நடத்துவதாகவும், பாஜக அரசின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ள அவர், இனிவரும் காலங்களிலாவது ஆளுநரின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஒரு மொழிப்போர் தேவை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், 500 மேற்பட்டவர்கள் தங்களின் இன்னுயிரை தந்து ஹிந்தியிடம் இருந்து மீட்டெடுத்த அன்னை தமிழின் இன்றைய நிலை வேதனை அளிக்கிறது என்றும், கட்டாய பாடமொழியாகவும் தமிழ் இல்லை, பயிற்று மொழியாகவும் தமிழ் இல்லை, அரசு நிர்வாகத்தையும் தமிழ் ஆளவில்லை, ஆலயங்களிலும் தமிழாட்சி இல்லை என தெரிவித்துள்ள அவர், இது தமிழர்களுக்கான தலைக்குனிவு என வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும், அன்னை தமிழை அரியணை ஏற்ற இன்னும் ஓர் மொழிப்போர்தான் இன்றைய தேவை என தெரிவித்துள்ளார். அண்மையில் ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு யாத்திரையில் கமலஹாசன் பங்கேற்றதை அடுத்து, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் நேற்று முன்தினம் கமலஹாசனை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு மக்கள் நீதி மய்யம் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கும் என்றும், திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் இளங்கோவன் வெற்றிக்கு உதவுவோம் எனவும் மக்கள் நீதி மய்யம் நிலைப்பாட்டை கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழ்மொழிக்காக தங்களது உயிரை மாய்த்துக் கொண்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில், தமிழ்நாட்டில் ஜனவரி 25 ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை கிண்டியில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தியாகிகள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூர்ந்து வரும் நிலையில், ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாபெரும் புரட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதை உலகிற்கு எடுத்துரைத்து அன்னை தமிழுக்காக தியாக வேள்வியில் இன்னுயிர் துறந்த மா வீரர்களான மொழிப்போர் தியாகிகளுக்கு எனது வீர வணக்கங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும். இதனால் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஈரோடு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும், அந்த தொகுதியில் 30% சிறுபான்மையினர் உள்ளதாக தெரிவித்த அவர், அதில் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும், அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடிகிறது என்றால் சீமானால் முடியாதா? 2024 மக்களவைத் தேர்தலில் என்னோட ஆட்டத்தை பாருங்க என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து NLC-யை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் NLC-க்கு நிலம் வழங்க பொதுமக்கள் தாமாக முன்வருவதை போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் NLC-யும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் ஈடுபட்டுள்ளன. இந்த முயற்சிகளை தங்களின் அமைச்சரவையில் வேளாண் அமைச்சராக பணியாற்றி வரும் MRK பன்னீர்செல்வம் முன்னின்று நடத்தி வருவது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முதல்வராக தாங்கள் பதவியேற்ற பின்னர் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி வரும் MRK பன்னீர்செல்வமும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியனும் NLC நிறுவனத்தின் முகவர்களாக செயல்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரமாக திகழும் விளை நிலங்களை கையகப்படுத்தி அந்த நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், NLC நிறுவனத்தால் கடலூர் மாவட்டத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது. NLC-க்காக இதுவரை 37,256 ஏக்கர் நிலம் கொடுத்த சுமார் 25,000 குடும்பங்களில் 1,827 பேருக்கு மட்டும்தான் வேலை வழங்கப்பட்டது. அவர்களில் எவரும் இப்பொழுது பணியில் இல்லை என்றும், அண்மையில் நியமிக்கப்பட்ட 299 பொறியாளர்களில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே NLC-யை தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்.